வணக்கம். கற்பகத்தரோ அப்படின்னு சில மரங்களை சொல்லுவாங்க. அந்த மரங்களுக்கு ஏன் நம்ம முன்னோர்கள் அப்படி பேர் வச்சாங்க அப்படின்னு சொன்னா, தேவலோகத்துல தேவர்களுக்கு உகந்த மரங்களா இருந்த மரங்கள், பூலோகத்துல மனித குல விருத்தி காண்டி விளைவிக்க கூடிய மரங்கள், அதாவது பனை மரம், மருத மரம், அதுல வந்துட்டு முருங்கை மரம் ரொம்ப முக்கியமான ஒரு மரம். அப்படி இருக்கிற ஒரு கற்பகத்தரு மரத்துல இருந்து ஒரு தங்கத்தையும் ஒரு வைரத்தையும் நான் உங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆரோக்கிய பரிசா இன்னைக்கு கொடுக்க போறேன். இது வந்து ஆக்சுவலி முருங்கை மரத்தோட பிசன், உங்க எல்லாருக்குமே தெரியும். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல இருக்கு, இது வந்துட்டு டார்க் ப்ரௌன் கலர்ல இருக்கு. இது எப்படின்னா, ஒரு மரம் வந்து சின்னதா இருக்கும் போது அதுல இருந்து பிசன் வராது, நல்ல முத்தின மரத்துல இருந்து வரும். இது வந்து நல்ல விளைஞ்ச முத்தின வைரம் பாய்ந்த கட்டை அதுல இருந்து வர்றதுதான் இந்த பிசன். இத வந்துட்டு நீங்க ஜென்ரலா தமிழ் மருந்து கடையில போய் முருங்கை மரத்து பிசன் ரொம்ப ஆரோக்கியத்துக்கு ஒரு அமிர்தம். இது நம்ம சாப்பிட்டு மறந்த ஒரு விஷயம். எடுத்து நைட்டே வந்து அதை கொஞ்சம் எடுத்து கழுவிட்டு அந்த பிசனை வந்துட்டு இந்த மாதிரி நீங்க வந்து தண்ணியில ஊற வச்சுன்னா நெக்ஸ்ட் டே வந்து இப்படி இருக்கும். கொஞ்சம் தண்ணியில இது வந்து எடுத்து இவ்வளவு எடுத்து இதை வந்து கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணியில வச்சீங்கன்னா ஜெல்லி மாதிரி வரும் கன்சிஸ்டன்சி. இந்த முருங்கை மரத்தோட பிசனோட ஆரோக்கிய பயன்கள் வந்துட்டு நிஜமாவே வந்து நம்மளுக்கு கடவுள் கொடுத்துக்கிற ஒரு வரப்பிரசாதம். ஒரு வீடுன்னு இருந்தா அந்த வீட்டுல இருக்கிற ஒரு ரெண்டு பேருக்காவது சர்க்கரை நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சர்க்கரை வியாதி எவ்வளவு தூரத்துக்கு நம்ம லைஃபே புரட்டி போடுதுன்னா, உடல் உருக்கி நோய் தான் சர்க்கரை வியாதி. ஜென்ரலா சர்க்கரை வியாதி வந்தவங்க எல்லாமே அவங்களுடைய மசில்ஸ் எல்லாம் பிரேக் ஆகி அவங்களுக்கு தொலை தொலை லூஸ் சதை ஆகும். என்னோட அப்பா வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், எக்ஸ் சர்வீஸ் மேன், ஹைட் அண்ட் வெயிட் அவ்வளவு ஜைஜாண்டிக்கா இருப்பாரு. பட் அவருக்கு எப்பயுமே ராத்திரியில வந்து முதுகு அமுத்துறது கால் அமுத்துறது வந்து எனக்கு ஒரு பழக்கமா இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு என்னோட டாடிக்கு வந்துட்டு நான் அமுக்கும் போது சொல்லிட்டே இருப்பேன், உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா கை கால்லாம் அப்படி இருக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி தோல்லாம் தொங்கி எலும்பு இருக்கும், அதுக்கு மேல அந்த லூஸ் மசில்ஸ் அப்படி தொங்கிட்டு இருக்கும். நான் அப்ப ஏன் டாடி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, சர்க்கரை வந்து அப்படிதான் எலும்பு தோல் தான் இருக்கும். தொடையெல்லாம் நீங்க சர்க்கரை வியாதி உள்ளவங்க உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா யாரா பாருங்க, தொட மசில்ஸ் எல்லாம் லூஸா, காஃப் மசில் எல்லாம் லூஸா, ரொம்ப வீக்கா அவங்கள நம்ம பார்க்க முடியும். சரி, ஆக்சுவலி வந்து இந்த அளவுக்கு வீக்னஸ் ஆயிடுச்சு அவ்வளவுதான், இனிமே வந்து அவங்க இளமை திரும்பாது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆக்சுவலி சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை நோய் நைட்டே இதை வந்துட்டு ஊற வச்சுட்டு காலையில ஒரு மணி நேரம் நடைப்பயிற்சியோ இல்ல ஜாகிங்கோ இல்ல சைக்கிளிங்கோ ஏதாவது ஒன்று ஒரு மணி நேரம் பண்ணிட்டு இதை வந்து ரெண்டு ஸ்பூன் பால்ல கலந்து குடிக்கும் பட்சத்துல அவங்களுக்கு அந்த லூஸான அந்த தளர்ந்த சதைகள் வந்து இறுகி நீங்க பெரிய ஜிம் பாடின்னு சொல்லல, மணிக்கணக்கா போய் ஜிம்ல பண்ண வேணாம், ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணி இதை குடிச்சிட்டு இருந்தா மசில்ஸ் எல்லாம் இறுகி கட்டுடன் மேனியோடு அப்படின்றத வார்த்தைதான் எல்லாருக்கும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அவ்வளவு கட்டுடன் மேனியா அழகா ஆயிடலாம், முகம் பொலிவாகும், இளமையா இருக்கலாம். என்னோட பியூட்டி சீக்ரெட் ஷெல்ஃப்ல வந்து இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இளமையா இருக்கிறதுக்கு. இது வெறும் வயதானவர்கள் சர்க்கரை நோயாளிகள் தானா, கிடையவே கிடையாதுங்க. இது வந்து ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப், இதுல நார்சத்து நிறைய இருக்கு, சுண்ணாம்பு சத்து, கால்சியம் சத்து நிறைய இருக்கு, பாஸ்பரஸ், பொட்டாசியம், இதுல வந்துட்டு இது விட்டமின் ஏ அண்ட் சி ரொம்ப அதிகமான அளவுக்கு இருக்கு. சோ இத வந்துட்டு உணவுல எடுத்துக்கும் பொழுது குழந்தையில இருந்து வளர்ற பருவத்துல நம்மளோட பசங்க எல்லாம் வந்து வெயிட் போடல, மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இல்ல, ரொம்ப வீக்கா இருக்காங்க, அடிக்கடி நோய் தொற்றுவது, இந்த கொரோனா காலத்துல காய்ச்சல் வராம தடுக்கிறதுக்கு இது அவ்வளவு ரிச்ச சோர்ஸ் ஆஃப் விட்டமின் ஏ அண்ட் சி, இது வந்துட்டு அவ்வளவு முக்கியம். இது வந்து நீங்க நிறைய எடுக்கும் பொழுது இந்த முருங்கை மரத்தோட பிசினை வந்துட்டு ஊற வச்சு பால்ல கலந்து குடிக்கும் பொழுது அவங்களுக்கு காய்ச்சல் வராது. தலைவலி, கொரோனாவோட அறிகுறி என்ன, முதல் காய்ச்சல் வரும், அடுத்து தலைவலி வரும். தலைவலிக்கு இது வந்து திக் பேஸ்டா பால்ல ஊற வச்சு அதை வந்து கன்னத்துல வந்து பத்து போடணுமா, நெத்தியில கிடையாது கன்னத்துல. அதே மாதிரி காய்ச்சல் முடிஞ்ச உடனே தலைவலி, தலைவலி முடிஞ்ச உடனே சளி இருமல், இந்த நெறிக்கட்டி எல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த நெறிக்கட்டிக்கு இது உள்ளாடியே சாப்பிட்டுட்டு வெளியும் அந்த நெறிக்கட்டி மேல பத்து போட்டோம்னா சீக்கிரமா அந்த நெறிக்கட்டிகள் கரைஞ்சு அவங்களுக்கு அந்த வலியும் இல்லாம ஆயிருமா. அடுத்து என்ன இருக்கு கொரோனாவோட அறிகுறி அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயிறு வலி, செரிமான பிரச்சனை, லூஸ் மோஷன் போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த முருங்கை மரத்தோட பிசின் வந்துட்டு பாதாம் பிசினை விட ஆயிரம் மடங்கு மருத்துவ சக்தி உள்ளது. பாதாம் மரத்தோட பிசின் கூட ஊற வச்சுன்னா ஒயிட்டா ஜெல்லி மாதிரி வரும், ஆனா இது ஊற வச்சு இது பண்ணீங்கன்னா அப்படியே தங்க கலர்ல வரும். இது வந்து காய்கறிகளின் தங்கம்னு நான் சொல்ல மாட்டேன்,
தங்கத்தினால் ஆன காய்கறின்னு சொல்லலாம். அவ்வளவு முக்கியம் இது. நம்மளோட குடல் வந்துட்டு இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க, சாப்பிட்டோனே சாப்பிட்டோ மோஷன் போறவங்களுக்கு குடல்ல வந்து அமிர்தமே சாப்பிட்டாலும் செரிமான ஆகல, ரத்தத்துல அப்சார்ப்ஷன் இல்ல. ஏன்னா அந்த குடலோடைய இன்டெஸ்டினல் வில்லைன்னு சொல்வாள்தான் சத்துக்களை உரியக்கூடியது. அது வந்து லூஸ் மோஷன் டயரியா போறவங்களுக்கு அரிச்சிட்டு போயிடும், அது உற்பத்தியாக 15 நாள் ஆகும், அதனால அவங்களுக்கு அப்சார்ப்ஷன் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஜெல்லியை நீங்க வந்துட்டு சாப்பிட்டா அந்த மியூக்கஸ் மெம்பரின்னு சொல்லக்கூடிய குடலோடைய தோள்கள் வந்து வலு பெற்று நல்ல அப்சார்ப்ஷன் செரிமான தன்மை இருக்கும். சோ காய்ச்சல் முடிஞ்சு எல்லாருக்குமே உள்ள அறிகுறி வயிறு வலிச்சு லூஸ் மோஷனோ இல்ல வாந்தியோ இந்த மாதிரி, அதுக்கு இது வந்து குடல் ஆற்றும் ஒரு முக்கியமான ஒரு அழுமருந்தா இருக்கு. சரி, இந்த முருங்கை மரத்தோட பிசுல வேற என்ன மருத்துவ சக்தி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் வலி டிஸ்மெனோரியான்னு சொல்லக்கூடியது. முள்முருங்கை கீரை சாப்பிட்டா மாதவிடாய் வலி வராதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே விகடன்ல போட்டிருந்தேன். அதே மாதிரி இந்த முருங்கை மரத்தோட பிசுல் பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் வலியே வராம தடுத்துருமா. இன்னொரு ஒரு பழமொழி இருக்கு, உங்க எல்லாருக்குமே நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். என்ன அந்த பழமொழின்னு பார்த்தா, ஆக்சுவலி வீட்டில் முருங்கை வைத்தவன் வயதாயி நரை தளர்ந்து நரைமுடி நரைத்து இறந்து போனா கூட வெறும் கையோட செத்து போவான்னு ஒரு பழமொழி இருக்கான். என்ன வெறும் கையோட செத்து போவாங்க அப்படின்னா, வயசாயி நரை தளர்ந்து அவங்க 80-90 வயசு செத்தா கூட குச்சி வச்சு நடக்காம கை வீசி நடந்து வெறும் கையோட சாவாங்கன்றது அந்த பழமொழியோட அர்த்தம். அப்படியா, அப்படி என்ன இது பண்ணிருக்குன்னா, ஆக்சுவலி மெடிக்கல் டேர்ம்ல ஒரு வார்த்தை இருக்கு, போன் ஆன் போன், எலும்பின் மீது எலும்பு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு மெடிக்கலா. என்ன அது எதுக்கு சொல்லுவோம்னா, மூட்டு தேய்மானம் உள்ளவர்களுக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், எலும்புகள் தேஞ்சு உள்ளவங்களுக்கு, அதாவது இப்ப இந்த கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இந்த கைக்கு இந்த கைக்கு இப்படி மூடி மடக்கிற நீட்டி மடக்கிறல்ல, இப்ப வந்து இதே ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் உள்ளவங்களுக்கு முட்டி மேல இதான் முட்டின்னு வச்சுக்கோங்க, கை இப்படி வச்சு அவங்களை நீட்டி மடக்க சொன்னீங்க வச்சுக்கோங்களேன், அந்த மூட்டு வந்து அவங்களுக்கு வந்து கர கரன்னு ஒரு சத்தம் கேட்கும், அந்த நம்ம ஃபீல் பண்ண முடியும். அது என்னன்னா, எலும்பும் எலும்பும் வருஷம் இந்த எலும்புகளுக்கு நடுவில் உள்ள கார்டிலேஜஸ் சைனோவியல் ஃப்ளூயிட் அது வந்து காஞ்சி வத்தி போய், சைனல் ஃப்ளூயிட்னா என்னன்னா, இப்போ ஒரு இரும்பு கேட்டுக்கு கிரீஸ் ஊத்துறோம்ல, அது ஃப்ரீயா திறந்து மூடு, துருப்பிடிக்காம கரக்கரன்னு சத்தம் வராம டைட்டா இல்லாம இருக்கு, ஃப்ரீயா திறந்து மூடுறதுக்கு இரும்பு கேட்டுக்கு ஊத்துற கிரீஸ் தான் நம்மளோட எலும்புகள் ஃப்ரீயா நீட்டி மடக்கிறதுக்கு நம்ம கடவுள் கொடுத்திருக்கிற அந்த கிரீஸ் பேர் தான் சைனோவியல் ஃப்ளூயிட். இது வந்து வற்றி போய் மூட்டு தேய்மானமாய் வலி மூட்டு வலிகள்னால வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு அப்பா அம்மாவும் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அவங்க வலி வேதனையில. ஆக்சுவலி என்னோட அப்பாவுக்கு நான் செய்ய முடியாத ஒரு விஷயம், ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன், என் டாடி ஹைஜன் வெயிட்டா மிலிட்ரி மேன் அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு இருக்கோம், இவ்வளவு ஒல்லியாயி மசில்ஸ் எல்லாம் லூஸ் ஆகி இறந்து போகும்போது என்னோட அப்பாவை உங்களை ஒவ்வொருத்தவங்களையும் நான் பாக்குறேன், என் தகப்பனுக்கு நான் செய்ய வேண்டிய அந்த ஒரு கடமையை உங்க எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி நான் எனக்கு ஒரு ஒரு ஆத்ம திருப்தின்னு சொல்லலாம். என்னோட அப்பாவை நான் உங்களை பாக்குறேன்றதுதான் உண்மை. அந்த கிஃப்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்க வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தவங்களும் மூட்டு வலி வலி மாத்திரைகள் போட்டு கிட்னி பாதிச்சு அஃபெக்ட் ஆகி அவங்க மூட்டு மாற்று அறுவை சிகிச்சு வாஜ்பாய் அவர்களுக்கே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம கடவுள் கொடுத்த இயற்கையான எலும்புகளை நம்ம வந்துட்டு மிஸ் பண்ணி ஒரு செயற்கையை வைக்கிறது வலி மாத்திரைகள் சாப்பிடுறது கிட்னி பாதிக்கிறத விட, நீங்க 50 வயசு 60 வயசு 70 வயசா இருந்தாலும் இந்த பிசுனை நீங்க வந்து ஊற வச்சுட்டு இந்த ஜெல்லிய பால்ல கலந்து உங்க வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மூட்டுகள் வந்துட்டு இந்த கார்டிலேஜஸ் நல்லா திக் ஆகி ஸ்ட்ராங் ஆகி சைனவில் ஃப்ளூயிட் திருப்பியும் சுரந்து இயற்கையா நிரந்தரமா வலி இல்லாம 90 வயதிலும் சைக்கிள் ஓட்டிட்டு ஓடி ஆடி வெறும் கையோட நம்ம நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்க இறந்து போனோன்றதா என்னோட வேண்டுகோள். வலி வேதனை மாதிரி ஒரு கொடுமையான விஷயம் எதுவுமே இருக்காது. ஆனா முருங்கை மரத்து பிசுன்னா எல்லாருமே சொல்றது வந்து இதை வந்துட்டு நேச்சுரல் வயக்ரா, இது வந்துட்டு பால்ல கலந்து கொடுத்த ஆண்களுக்கு வந்துட்டு குழந்தைக்கு ட்ரை பண்ற ஆண் பெண் ரெண்டு பேருமே இதை குடிக்கலாம், ஏன்னா ஆண்களுக்கு விரைப்பு தன்மை விந்து முன்கூட்டியே வெளியேறாம இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு, அதனால இது வந்துட்டு வயக்ரா அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலி என்ன கேட்டா இது வந்து மூட் ஸ்விங்ஸ், மன அழுத்தம், டிப்ரெஷன், கவலையில இருக்கவங்களுக்கு இது வந்துட்டு ஹாப்பி மூட் ஆகுது. அதாவது மூளையில போய் பிரெயின்ல இருக்கிற மூளையில இருக்கிற நரம்புகளோட சேர்ந்து ஹாப்பி ஹார்மோன் சொல்லக்கூடிய செரட்டோனின் இதை செக்ரீட் பண்ண வச்சு அவங்கள சந்தோஷமா ஹாப்பியா குதூகலமாக்குது. ஒரு வயசுக்கு அப்புறம் சர்க்கரை நோய் வந்துச்சு, அதனால எனக்கு வந்துட்டு தாமதத்தில் ஈடுபாடு இருக்காது, எனக்கு வந்து ஒரு பதட்டம், ஒரு கவலை, ஒரு பயம். இந்த கொரோனா டைம்ல வீட்டுல இருக்க யாராவது ஒருத்தவங்களுக்கு காய்ச்சலோ இல்ல வீட்டுல ஒரு மரணமோ அது வந்து அவங்க லைஃப் மூவ் ஆன் ஆக முடியாது, ரொம்ப டிப்ரெஷன் கவலை ஸ்ட்ரெஸ்ல இருக்கவங்க இந்த பிசுனை சாப்பிடும் போது அவங்களோட அந்த சோர்வு அந்த டிப்ரெஷன் அந்த
மன குழப்பங்கள் இதெல்லாம் போயிட்டு மனசுல ஒரு ஒரு குதூகலம் ஒரு புத்துணர்ச்சி வந்து அதிலிருந்து அவங்க நகர்ந்து வாழ்க்கை இதுவும் கடந்து போகும் லைஃப்ல மூவ் ஆன் ஆகிறதுக்கு இது வந்து ஹாப்பி ஹார்மோன் சக்ரியேட் பண்ணுது. சோ அதனாலதான் இது வந்து தாம்பத்தியத்துக்கு, ஏன்னா தாம்பத்தியத்துக்கு வந்து மன அமைதி ஒரு பீஸ் ஒரு ஹாப்பினஸ் ஒரு சந்தோஷமான சூழல் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ரொம்ப பதட்டமா ரொம்ப கவலையா ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தா இவங்களுக்கு வந்து அதுக்கான நாட்டமே இருக்காது. சோ எப்பயுமே நம்ம சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு இது பண்ணும். என்னோட மாமியார் ஆக்சுவலி 78 வயசு, நீங்க நம்ப மாட்டீங்க, எந்த குச்சி இல்லாம ஆரோக்கியமா நல்லா நடந்துட்டு இருக்காங்க. காரணம் நான் அவங்களுக்கு இதை டெய்லி நைட் வச்சுட்டு காலையில கொடுத்துருவேன். இது வந்து வளர்ற பசங்களுக்கு இப்ப அஸ்வின்ல கால்சியம் நிறைய தேவைப்படுது, அதுக்கு அஸ்வின்க்கு ஐஷுக்கு நான் நீங்க வந்து அதாவது கட்டுடன் மேனியா ஜிம் பாடியா ஃபிட்டா ஆரோக்கியமா இருக்கணும். நீங்க வந்து இதுக்கு போகக்கூடாது, நீங்க வந்து ஜிம்முக்கு போகக்கூடாது அப்படின்னா ஒரு மணி நேரம் சைக்கிளிங்கோ வாக்கிங்கோ பண்ணிட்டு இதை வந்து பால்ல இந்த மாதிரி எடுத்து 2 ஸ்பூன் கலந்துட்டு கழுவிட்டு ஊற வைக்கணும். ஆக்சுவலி ஏன்னா அதுல ஏதாவது டஸ்ட் இருக்கும். கலந்துட்டு இந்த பாலை நீங்க வந்து டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா என்னோட பியூட்டி சீக்ரெட் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட விஷயம், அதுல இதுவும் ஒண்ணு. தமிழ் மருந்து கடைக்கு போங்க, உடனே இந்த முருங்கை பிசினை வாங்குங்க. அண்ட் தயவு செஞ்சு வீட்டுக்கு ஒரு முருங்கை மரத்தை கண்டிப்பா நட்டு வச்சிருங்க. இது வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற தங்கம் வைரம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆரோக்கிய தங்கத்தையும் வைரத்தையும் நான் அனுப்பியிருக்கேன். இதை வச்சுட்டு சர்க்கரை நோயாளிகள் இளமையாகவும் சர்க்கரை கட்டுப்பாடாகவும் அவங்க வந்து திருப்பி பேக் டு பழைய உடல் கட்டுக்கு போகவும் அண்ட் மூட்டு வலிகளை இல்லாம இருக்கவும் சந்தோஷமா இருக்கவும் ஆரோக்கியமா இருக்கவும் இந்த கொரோனா சமயத்துல வந்துட்டு காய்ச்சல் சளி இருமல் வயிற்று வலி வயிற்று போக்கு இதை கட்டுப்படுத்தவும் முருங்கை பிசினை டெய்லி இன்னில இருந்து எடுத்து ஆரோக்கியமா இருங்க. வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் நடுங்க. லவ் யூ ஆல், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் எங்க புது வீடியோ அப்டேட்ஸ் உங்களை வந்து சேர பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.